ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸோட இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைட் எப்படி ப்ரிப்பர் பண்ண போறோம்னா ஆட்டோ ஆக்சிடேஷன் மெத்தட் மூலமாக நமக்கு டூ அல்கைல் ஆந்த்ரோக்யூனை நமக்கு டூ அல்கைல் ஆந்த்ரோக்யூனை நமக்கு ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆக போகுது அப்படி ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆகும்போது நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைட் நமக்கு கிடைக்குது அதோட மெக்கானிசம் இப்போ நம்ம அதோட மெக்கானிசம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் நமக்கு என்ன சொல்லணும் நமக்கு டூ ஆந்த்ராக்சி அல்கோ சாரி டூ அல்கைல் ஆந்த்ராக்சிக் கியூனு சொல்லுவோம் இந்த டூ அல்கைல் ஆந்த்ராக்சிக் கியூனு கூட நமக்கு ஹைட் எதை நமக்கு ஹைட்ரலிசி யூஸ் பண்ண போகிறோம் சாரி ஹைட் எதனால் நமக்கு ட்ரீட் பண்ண போகிறாங்க இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் கேட்டிலிஸில் கேட்டிலிஸ் ரியாக்ட் பண்ண போதுனாங்கன்னா நமக்கு இந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் நமக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும் ஷிஃப்ட் ஆகிட்டுனா நமக்கு இங்கே ஓ மைனஸ் ஓ பைனஸ்னு இருக்கும் இங்கே ரியாக்டன்ட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆகுனா இங்கே நமக்கு போய்ட்டு நமக்கு ஆட் ஆக போகுது அப்படி ஆட் ஆகினா காம்பவுண்ட் மேலே நமக்கு ஓ பகுதியில் என்ன பண்ணால் ஹைட்ராக்சிக் காம்பவுண்ட் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிடும் இந்த ஹைட்ராக்சிக் காம்பவுண்ட் நமக்கு என்ன ஆகணும்னா திருப்பி நமக்கு ஆக்சிட் அதாவது ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆக போகுது ஓ டூ நமக்கு இது கூட நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஆட் பண்ண போகிறோம் அப்படி ஓ டு ஆட் பண்ணும்போதுனாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் நமக்கு இந்த ஆக்சிஜன் ஆட்டம் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்னா நமக்கு இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது ரியாக்ட் ஆக போகுது எங்கே ரியாக்ட் ஆக போனால் இங்கே இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஓஹெச் ஆக்சி ஹைட்ராக்சிக் காம்பவுண்ட் இங்கே நமக்கு ரியாக்ட் ஆக போகுது அங்கே நமக்கு திருப்பி ஆக்ஸி ஆட்டோரியாக்டா நமக்கு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் நமக்கு டூ அல்கைன் ஆந்த்ரோ நமக்கு காம்பவுண்ட் கிடைச்சிடும் டூ எத்தில் எத்திலின் ஆந்த்ரோ கியூனோன் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் ஹெச் டூ ஓ டூ கிடைக்கும் திருப்பி இது கூட நமக்கு வாட்டர் ஹைட்ரலிசிஸ் பண்ணனா நமக்கு ரெண்டு காம்பவுண்ட் நமக்கு செப்பரேட் ஆகுது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கானிக் லேயர் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு அக்வஸ் லேயர் ஆகும் நமக்கு ரெண்டு காம்பவுண்டாக நமக்கு ப்ரிப்பேர் ஆகும் இதுதான் இந்த மெத்தட் மூலயமா தான் நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைட் நமக்கு இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் பியூர் ஹைட்ரஜன் பெராக்சைட் இஸ் ஆல்மோஸ்ட் கலர்லெஸ் லிக்விட் பியூராக இருக்கக்கூடிய பியூர் ஃபா பியூரஸ்ட்டு ஃபார்மாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைட்க்கு நமக்கு ஆல்மோஸ்ட் கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும் அதே மாதிரி பேல் ப்ளூ கலரில் நமக்கு இருக்கும் சில காம்பவுண்ட்ஸ் லெஸ் வோல்டைல் லெஸ் வால்ட ஓல்டைல் நம்ம நீ அதாவது சீக்கிரமாக ஆவியாகக்கூடிய தன்மை அந்த ஆவியாக துறைக்கான தன்மை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ரொம்ப கம்மி அதே மாதிரி மோர் விஸ்கஸ் தேன் அ வாட்டர் வாட்டரை கம்பேர் பண்ணோம் இது ரொம்ப விஸ்கஸ்டு காம்பவுண்ட் சொல்கிறாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் தேச ஹண்ட்ரட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட் நமக்கு ஹண்ட்ரட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட் நமக்கு இங்கே மார்க் பண்ண அதாவது ஹண்ட்ரட் எம்எல் நம்ம மார்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் எம்எல் நமக்கு இங்கே தேர்ட்டி எம்எல்வாக நமக்கு இங்கே மார்க் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது அந்த இந்த ஹைட்ரஜன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் அண்ட் ஸ்பான்டெய்னியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு அக்வா சொல்யூஷனில் நமக்கு ட்ரீட் ஆகும் டிஸ்ஆப்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அக்வா சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ப்ராப்ரேட் ஆகும் அதாவது சீக்கிரமாக என்னவென்னா வந்து டிகம்போஸ் ஆகும் டீகம்போஸ் ஆகிட்டு நமக்கு ஹைட்றது இது அக்குவா சொல்யூசனா சீக்கிரமாக டீ கம்போஸைட் நமக்கு ஹைட்ரஜன் அண்டு வாட்டர் காம்பவுண்டாக நமக்கு கொடுக்கும் இந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோ பட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டலை வந்து நமக்கு இங்கே கேட்டலிஸ்ட்டாக ஆகும்போது நமக்கு ஹைட்ரஜன் காம்பவுண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைட் காம்பவுண்ட் நமக்கு வாட்டர் ஆகும் சாரி ஹைட்ரஜன் ஆகும் ப்ளஸ் ஆக்சிஜன் ஆகும் நமக்கு பைப்ரோஆக்சாக நமக்கு கிடைக்கும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் நமக்கு நார்மலாக நமக்கு கிளாஸில் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அல்கல் காம்பவுண்ட் அதாவது ஆல்கலி மெட்டல் காம்பவுண்ட் என்ன நமக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் நமக்கு டிசால்வ் ஆகிடும் அப்படி டிசால்வ் ஆகும் ஆகிறனால இந்த என்ன நமக்குன்னாங்கன்னா வந்து டிஸ்ப்ரோப்ரேட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அதாவது ஏன்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மெட்டல் அதாவது சிலிக்கா மெட்டல் இருக்குல்ல அந்த சிலிக்கா மெட்டல்னாங்கன்னா நமக்கு இங்கே கேட்டலைஸ்டாகி நமக்கு ரியாக்ஷன் அதாவது ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா நமக்கு ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் நமக்கு தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சிடும் அந்த ஒரு காரணத்தினால நமக்கு என்ன பண்ணோம்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு நமக்கு பாட்டிலில் நமக்கு சேவ் பண்ணி கிளாஸ் பாட்டிலுக்கு பதிலாக நமக்கு ரதர் தன் கிளாஸ் பாட்டில் ஸ்டோர்டு இருந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஓகேவா கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு இங்கே பிளாஸ்டிக் பாட்டில்ஸாக நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு நமக்கு ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஏதாவது ஒரு மெட்டல் கூட ரேட் பண்ணும்போது நமக்கு வாட்டராகவும் ப்ளஸ் ஆக்சிஜன் காம்பவுண்டாகவும் நமக்கு கிடைக்கும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு போத் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஹைட்ரஜன் காம்பவுண்ட் நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸாகவும் யூஸ் ஆகுது ஒன்று ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸாகவும் யூஸ் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாகவும் நமக்கு யூஸ் ஆகுது எப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடின் அசிடிக் மீடியம் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு அசிடிக் மீடியமில் இருக்கும்போது இது நமக்கு ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டியை ஆக்சிடேசிங் ஏஜென்ட் ஆகவும் பேசிக் மீடியமில் ரியாக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெடியூசிங் ஏஜென்டாகவும் நமக்கு இந்த காம்பவுண்ட் யூஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிடிக் மீடியமில் இருக்கக்கூடிய அசிடிக் கண்டிஷனில் நமக்கு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடை ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணுறாங்க அப்படி ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வாட்டர் ஆகும் ப்ளஸ் சில அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் நமக்கு ரிலீஸ் ஆகும் போது எவ்வளோ அமௌண்டாக ரிலீஸ் ஆக போனால் நமக்கு ப்ளஸ் ஒன் பாயிண்ட் செவன் செவன் ஓல்ட் நமக்கு ரிலீஸ் ஆக போகுது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெரிக் சல்ஃபே ஃபெரஸ் சல்ஃபேட் எஃப்இ எஸ்ஓ ஃபோர் கூட நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் நமக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைட் காம்போனையும் கூட நமக்கு ட்ரீட் பண்ண ட்ரீட் பண்ணும்போது நமக்கு காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்இ டூ ஃபோர் ட்ரை ஃபெரஸ் சல்ஃபேட் ஆகும் ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸாக நமக்கு ட்ரீட் ஆகுது இங்கே நமக்கு என்ன ஆகணும்னா நமக்கு ஆக்சிடேஷன் ஆகியிருக்கு செகண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் கண்டிஷன்ஸ் பேசிக் கண்டிஷன் என்ன நமக்கு இங்கே ரிடாக்ஸ் ஆகணும் ரிடாக்ஸ் ஆகிறதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு கேஎம்என் ஓ ஃபோர் ப்ளஸ் ஹெச் டூ ஃபோர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச் டூ ஓ டூ அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைட் கூட நமக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டூ எம்என் ஓ டூ ஆகும் ப்ளஸ் பேசிக் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ கேஎம்என் ஓ ஃபோர் ப்ளஸ் ஹைட்ரஜன் பெராக்சைட் நமக்கு ரியாக்ட் ஆகும்போது சப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ எம்என் ஓ டூ ஆகும் ப்ளஸ் டூ கேஒஎஹெச் ஆகும் வாட்டர் மாலிகுல்ஸாகவும் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் ஆகும் நமக்கு லிபரேட் ஆகிடும் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட் த ஆக்சினைசிங் எபிலிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட் அண்ட் ஹார்ம்லஸ் நேச்சர் ஆஃப் ஹைட்

ஆக்சிடைஸ் த பொல்யூட்டன் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் கூட ட்ரீட்மெண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு பொல்யூஷனை நமக்கு ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மைல்டு ஆன்டிசெப்டிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு ப்ளீச்சிங் டெக்ஸ்டைல்ஸ் பேப்பர் அண்ட் ஹேர் கட் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு இந்த ஆன்டிசெப்டிக் நம்ம நமக்கு இங்கே ஆயில் மென்ஸ் அதாவது ஆயில் மென்ஸில் நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுங்க மாதிரி நமக்கு இந்த ஏதாவது அடிப்பட்டுச்சுன்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் போனச்சுனா லிக்விட் மாதிரி நமக்கு அது அடிப்பட்ட இடத்துல உதணும் நோர மாதிரி பொங்கி வரும் பார்த்துருப்பீங்களே அந்த சொல்யூஷன் நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைட் தான் நமக்கு இங்கே யூஸ் பண்ணுங்க பைல்டு ஆன்டிசெப்டிக்காகவும் நமக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் காம்பவுண்ட் நமக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டோர் த ஒயிட் கலர் ஆஃப் ஓல்டு பெயிண்டிங்ஸ் ஓல்டு பெயிண்டிங்கில் அதாவது நம்ம சில பழைய காலத்து பெயிண்டிங்கெலாம் நமக்கு திருப்பி நம்ம புதுப்பீக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்டை நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு நமக்கு யூஸ் பண்ணணும் எதுக்கு யூஸ் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய ஓல்டு பெயிண்ட் அதாவது அந்த ஒயிட் கலரை நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கும் விச் வாஸ் லாஸ்ட் டியூ டு த ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைட் இன் ஏர் நமக்கு இந்த ஓல்டு பெயிண்டில் நமக்கு அங்கங்கே நாங்கன்னா நமக்கு வெள்ளை கலரில் நமக்கு நாங்கனா ஒயிட் கலர் நமக்கு மாய்ச்சர் படைஞ்சிருக்கா மாதிரி தெரியும் அந்த மாய்ச்சர் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபைடு மூலிமா தான் அந்த ஒயிட் கலர் நமக்கு அந்த ஃபோட்டோஸோ இல்லை பெயிண்டிங்ஸ் மேலேயோ நமக்கு இருக்கும் அந்த ஒயிட் கலரை நமக்கு என்ன ஆகணும் இந்த ஹைட்ரஜன் சட் அந்த ஒயிட் கலர் பிக்மெண்ட் தான் நமக்கு என்ன சொல்லணும் நமக்கு பிபி த்ரீ ஓஹெச் டொய்ஸ் சிஓ டூ அந்த ஒயிட் பிக்மெண்ட்டோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா நமக்கு பிபி த்ரீ ஓஹெச் டொய்ஸ் சிஓ த்ரீ ட்வைஸ் இது தான் நமக்கு என்ன ஆகணும் நமக்கு பிளாக் கலராக நமக்கு டு பிளாக் சல்ஃபைடாக நமக்கு கிடைக்கும் ஒரு மாதிரி பிளாக் கலராக நமக்கு ச அதாவது அந்த ஒயிட் நமக்கு தேய்ச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுனா ஒரு மாதிரி பிளாக்காகவும் நமக்கு மாறிவிடும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஆகுனா அந்த பிளாக் கலர் அந்த லெட் சல்ஃபைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரை நமக்கு என்ன வேணால் நமக்கு ஒயிட் லெட் சல்ஃபைட்டாக நமக்கு மாற்றி கொடுக்கும் அதாவது நம்ம பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய கலர் என்ன ஆகும்னா நமக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கை நமக்கு என்ன வேணும் இந்த ஹைட்ரஜன் சல்ஃப பெராக்சைட் நமக்கு யூஸ் பண்ணும்போது அந்த பிளாக் லெட் கூட நமக்கு ஒயிட் லெட் சல்ஃபேட்டாக நமக்கு திருப்பி நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர மூலிமா நமக்கு பெயிண்டிங்ஸை நமக்கு நியூவாக நமக்கு மெயின்டைன் பண்ணலாம்